ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புதிய கண்டுபிடிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக், கருவில் உள்ள சிசுக்கு டிஎன்ஏ அறுவை சிகிச்சை பண்ணலான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் உள்ள சன்யா சென் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரிட்டிங் அப்படின்ற டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ரிட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, 1000 இல்லை கோடிக்கணக்கான மரபணுக்களில் ஏதாச்சும் ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபேஸ் ரிட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் ரிட்டிங் வந்து ஒன்றை வந்து இன்னொன்றா மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், குவானைனை வந்து அடிநைனாக மாற்றும். இப்படி நம்ம சிசுவிலேயே டிஎன்ஏ அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சில குழந்தைங்க பிறக்கும் போதே குணப்படுத்த முடியாத நோயோடு பிறக்கிறாங்க. அது என்ன நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீட்டா தலசிமியா அப்படின்ற நோய். இப்படி பண்ணுறதுனால அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த நோயால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.